ஓம் வணக்கம் அன்பு நேர்களை நான் ஜோதி கண்டுபிடி பேசுகிறேன் மேஷம் முதல் மீனம் வரை ராசியின் அதிர்ஷ்ட குறிப்புகள் மற்றும் தன்மைகளை பற்றி பார்க்கலாங்க கோள்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான தூரத்தில் இருந்தாலும் மனிதனின் செயல் மற்றும் சிந்தனையிலும் ஆதிக்கம் செலுத்துகின்றன இதுவே உண்மைங்க ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா மனித உடல் உறுப்பை ஒவ்வொன்றையும் ஆதிக்கம் செலுத்துகிறது அதை பார்த்தீங்கன்னா இந்த சந்திரபகவான் அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சந்திரபகவான் பார்த்தீங்கன்னா மனித மனதுக்கு அதிபதியாக விளங்குற அதாவது நம்ம நம்ம சிந்திக்கும் செயலை செயல்படுத்துவது பார்த்தீங்கன்னா மனோகாரகன் சந்திர பகவான் பகவான் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் கண்ட்ரோலை வந்து கட்டுப்படுத்துவார் இந்த மாதிரி எல்லா ராசிக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் இருக்குங்க அதனுடைய தன்மைகளை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்றதுனால உங்களுக்கு உங்களுடைய ராசியை வச்சு நீங்க அந்த அதிபதி வலுத்து கொண்டால் வாழ்வில் வெற்றி பெறலாம் ஒவ்வொரு ராசி மண்டலமும் பார்த்தீங்கன்னா தனித்துவம் வாய்ந்தவை அதன் சிறப்பு அம்சங்களை இப்ப நம்ம பார்க்கலாம் அதில் நம்ம பார்க்கப்படுது இப்ப சிம்ம ராசி சிம்ம ராசி பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் ஐந்தாம் வீடு ராஜநிலை கௌரவம் கிடைக்கும் ராசி ராசி அதிபதி சூரிய பகவான் அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நவதானியத்தில் இவர் கோதுமை பூ இவருக்கு பிடித்தது செந்தாமரை அதிர்ஷ்ட நவரத்னம் மாணிக்கம் வாகனம் ஏழு குதிரைகள் பூட்டிய தேர் அதிர்ஷ்டன் ஒன்று இவரின் தன்மை அரசன் ஆரோக்கியம் கிழமைகளில் இவர் ஞாயிற்றுக்கிழமை இவரின் திசை ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் சுவை இவருக்கு பிடித்தது காரம் சிம்ம ராசி நெருப்பு ராசி திசை இவரின் திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை இவரின் வணங்க வேண்டிய ஸ்தலம் சூரியனார் கோவில் கும்பகோணம் அருகே உள்ளதுங்க மற்றும் திருவைகுண்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு அந்த அவங்க உங்களுக்கு சூரியனுடைய ஆத்மபுலம் கிடைக்கக்கூடும் சிம்ம ராசியில் அமரும் நட்சத்திரங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் மட்டும் உலாம் உல வரக்கூடிய நட்சத்திரங்கள் சிம்மராசி சிம்மராசி பார்த்தீங்கன்னா இருதய தசை மண்டலத்தின் ஆதாரமாகும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுடைய அம்சங்கள் எப்படி இருக்குன்னா நல்ல வாக்குறுதி கொடுப்பாங்க ஒத்துழைப்பு சுதந்திரம் ஒருங்கிணைத்தல் பொறுப்பு ஒற்றுமை குணம் இனிமை பகிர்ந்து கொள்ளுதல் அரசின் தொடர்பு அரசு வழியில் அனுகூலம் இவர்கள் சிவபக்தனாக இருப்பாங்க எப்போதுமே கோயில் பணிகள் செய்வாங்க ஆன்மீக தொன்று அதிகமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சூரிய தோஷம் இருந்தால் முன்னோர்கள் ஆசிர்வாதம் தகப்பனாருடன் விரிசல் மனஸ்தாபம் அரசாங்க அரசாங்கத்தினால் வந்து அனுகூலமற்ற தன்மை ஆண் குழந்தை வாரிசு இல்லாமல் போவது தெய்வீக அனுகூலம் அனுகூலம் கிடைக்காமல் போவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து உங்க ஜாதகம் நல்லா இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு சிலவில சில பல பிரச்சனைகளை கொடுப்பாங்க சூரிய பகவான் பாத்தீங்கன்னா துலாம் ராசியில் நீச்சம் நீச்சம் ஆவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டுல இவர் மறைவாங்க ஆறு எட்டு பன்னெண்டுல இவங்க மறையக்கூடாது ஒரு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி நீச்சமும் ஆகக்கூடாது அப்ப அந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கடுமையான சூரியதோஷம் இருக்குன்னு அர்த்தம் அந்த சூரிய தோஷம் நீங்குவதற்கு நீங்க மாணிக்க மோதிரம் அணிந்து ஆரஞ்சு நிறம் வஸ்திரம் துணியை சூரிய பகவானுக்கு அணிந்து வர வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நவகிரக சூரிய பகவானுக்கு செய்வதால் நிச்சயமாக ஒரு நன்மை உண்டாகும் பிறகு கோதுமை மாவில் செய்த சப்பாத்தி நீங்க பசுமாட்டிற்கு நீங்க வந்து தானமாக கொடுக்கணும் பசுமாட்டிற்கு நீங்க வந்து அதை வந்து நீங்க உணவாக கொடுக்கணும் ஏழை மக்களுக்கும் நீங்க அதை அன்னதானம் பண்ணிட்டு வரணும் அது பண்ணிட்டு வரதுனால உங்களுக்கு இந்த சூரிய தோஷம் விலகும் வருடம் ஒரு முறை சூரியனார் கோவில் சென்று வாருங்கள் சூரிய நமஸ்காரம் தினந்தோறும் செய்வதால் ஆத்ம பலம் கூடுங்க சிவபெருமானுக்கு பிரதோஷ வழிபாடு முறையாக செல்லுங்கள் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு செல்வ பலம் இந்த சூரியன் சூரிய தேவன் கொடுப்பார் சூரிய பகவானை நீங்கள் கும்பிடும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் மூன்று முறை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சீலமாய் வாழ சீரும் புரியும் நாணலும் புகழும் நாயிரே போற்றி சூரியா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் இந்த மந்திரத்தை சொல்வதால் சூரிய பகவான் உங்களுக்கு ஆத்ம ஆத்மவலத்தை அள்ளி கொடுப்பார் சூரியனின் காரகத்துவம் ஆத்ம காரகன் தந்தையின் தொழிலை குறிக்கும் அரசு அரசியல் பலம் தலைமை பண்பு கோபம் நிர்வாகத்திறன் வேகம் முகம் தேஜஸ் பெரிய பதவி சிவபக்தன் தேர் தவமுனிவர் காடு மலை காமதேனு லிங்கம் தேவர்கள் கோதுமை விளையும் பயிர் போன்றவைகள் உங்களுடைய ராசி அதிபதியை வலுபெறச் செய்யுங்கள் வாழ்வில் வளமும் நலமும் காணலாம் நன்றி வணக்கம்